إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى في القرآن الكريم إنك على صراط مستقيم وإنك لتدعوهم إلى صراط مستقيم وإنك لتهدي إلى صراط مستقيم وقال النبي صلى الله عليه وسلم اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய ஜும்ஆவுரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயகனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்று உண்டாகுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆனை நாம் பல முறை ஓதுகிறோம். ஏதோ ஒரு பேருக்கு ஓர்வது போல அந்த வசனம் எதை சொல்கிறது என்பதை அவ்வளவாக நாம் உணர்ந்து ஓதுவதாக தெரியவில்லை. பெரும்பாலும் சிலர்கள் கரெக்டாக இருக்கலாம், பெரும்பாலும். அதற்கு உதாரணமாக இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். இந்த வசனத்தை தெரியாத முஸ்லிம்கள் இருக்கவே மாட்டார்கள். எல்லா முஸ்லிம்களுக்கும் சர்வ சாதாரணமாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு வசனம் தான் இந்த வசனம். முதல் சூரா சூரத்துல் ஃபாத்திஹாவில் வரக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இஸ்லாத்தின் பேசிக் இந்த வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்க வேண்டும், அவ்வளவுதான். அதையும் பல இடத்துல அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். ஏன் இன்னும் குர்ஆனை சிந்திக்காமல் இருக்கிறீர்கள்? குர்ஆனை சிந்திப்பதற்கு யோசித்து பார்ப்பதற்கு லெகுவாக ஆக்கியிருக்கிறோம். இப்படி எத்தனையோ கருத்தில் உள்ள வசனங்கள் திருமறை குர்ஆனில் இருக்கின்றன. இன்ன காலா ஸிராத்தி முஸ்தகீம் ரசூலுல்லாஹி சொல்றான்ல, அதாங்க ஸிராத்து முஸ்தகீம். எதிர் ஸிராத்து முஸ்தகீம்ல வருது. இன்ன காலா ஸிராத்து முஸ்தகீம், நபியே நீர் ஸிராத்துல் முஸ்தகீமில் இருக்கிறீர், சரியான பாதையில் இருக்கிறீர். வஇன்னக லததுஹும் இலா ஸிராத்து முஸ்தகீம், சரியான பாதையின் பால் மக்களை அழைக்கிறீர். வஇன்னக லதஹதி இலா ஸிராத்து முஸ்தகீம், எது சரியான பாதை என்பதை நடந்து காட்டுகிறீர். அப்படி சொல்றான், நேரான வழியில் இருக்கிறீர், நேரான வழியின் பால் மக்களை அழைக்கிறீர், எது நேரான வழி என்பதை செய்து காட்டுகிறீர் என்ற கருத்தில் இந்த வசனங்கள் அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் மட்டும் சொல்றான். சொல்லிட்டு திருமறை குர்ஆனில் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று கேளுங்கள். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் வரக்கூடிய அந்த வாசகம் என்ன? அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்தனை செய்கிறோம். சாதாரண விஷயம் கிடையாது. நாம் எத்தனை முறை ஒரு நாளைக்கு பிரார்த்தனை செய்கிறோம்? 17 முறை ஃபர்லு தொழுகையில். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் யாருக்கும் தெரியல, அதெல்லாம் யோசித்து பார்க்கறது இல்லை. சூரத்துல் ஃபாத்திஹா என்பது சாதாரண விஷயம் கிடையாது. லா ஸலாத்தல் லிமன் யக்ரா பிஃபாத்திஹாத்தில் கிதாப் என்றார்கள் நபிகள் பெருமானார். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லை என்றால் தொழுகை செல்லாது என்பது இஸ்லாமிய சட்டம். தொழுகையே கூடாது. அப்படியானால் ஒரு நாளைக்கு 17 முறை ஓதுகிறோம். ஒரு மாதத்திற்கு, ஒரு வருஷத்திற்கு, ஆயுளுக்கு லட்சக்கணக்கான முறை இந்த பிரார்த்தனையை கேட்கிறோம். சரியான வழியை காட்டியா அல்லாஹ், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை காட்டு. ஸிராத்தல் லதீனா அன்அம்த அலைஹிம், உன்னுடைய அருள் யாருக்கு கிடைத்ததோ அந்த வழியை காட்டியா அல்லாஹ். இதுல இப்படிதான் நாம் துவா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லித்தரான். துவா என்பது நாம அல்லாஹ் இடத்தில் பல இருக்கு துவா.
கஷ்டத்தை போக கூப்பிடலையா சொத்தத்தா சொத்தத்தா நம்ம இதுவே கேட்போம். நம் மனதில் ஓடக்கூடியதெல்லாம் இப்படி நீங்கள் கேளுங்கள், தொழுகையில் கேளுங்கள், வாழ்க்கையில் கேளுங்கள் என்றார். இந்த ஹிதாயத் என்ற அந்த நேர்வழி சாதாரண விஷயம் அல்ல, சாதாரண பாக்கியம் அல்ல. ஏனென்றால் எத்தனையோ நபிமார்களுடைய உறவுகளுக்கு சொந்தங்களுக்கு அது கிடைக்கவில்லை என்பது உண்மை. குர்ஆன்ல இருக்கு, இப்ராஹிம் நபியை பெற்றெடுத்த தந்தைக்கு கிடைக்கவில்லை, லூத் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பெற்றெடுத்த பிள்ளைக்கு கிடைக்கவில்லை. இந்த உலகத்திற்கு அருளாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் உம் அர்சல்லாக்கு இல்லா ரஹ்மத்தில் ஆலமீன். இந்த வசனம் எல்லா விஷயங்களுக்கும் தெரியும். இந்த உலகத்திற்கு நாம் அருளாக இருக்கிறோம், அந்த அருளை பெற்றெடுத்த பெற்றோருக்கு கிடைக்கவில்லை. இதுக்கு மேல என்ன இருக்கு? அந்த அருளை பெற்றெடுத்த பெற்றோர் நபிகளாருடைய தாய் தந்தை, அவர்களுக்கு கிடைக்காத ஹிதாயத் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது. கற்பனை பண்ணி பாருங்க, என் தாய் தந்தைக்கு நான் கையேந்தலாம் அல்லாஹ்விடத்தில், உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கையேந்தலாம். நபிகளார் தன் பெற்றோருக்கு கையேந்த முடியாது, அல்லாட்டு அல்லாட்டு தான் ஏந்த கூடாது. அல்லாவிடத்தால் பிரார்த்தனை செய்ய வேண்டும். உன் பெற்றோர் இணை வைத்து விட்டால் என்னிடத்தில் கையாண்டாது என்பது இஸ்லாமிய சட்டம். நல்லா யோசிச்சு பாருங்க, இது சாதாரண விஷயமே கிடையாது. ஹிதாயத் என்பது மாபெரும் விஷயம், பெரிய விஷயம். இப்ப அனாம அல்லாஹு அலைஹிம், யா அல்லாஹ் யாருக்கு நீ அருள் செய்தாயோ அவர்கள் வழியை காட்டுவாயாக இருக்காதுல்ல. அத சொல்ற அல்லாஹ் அனாம அல்லாஹு அலைஹிம் நபி, நபிமார்களுக்கு அருள் செய்திருக்கிறான். அப்ப நபிமார்களுக்கு அருள் செய்திருக்கிறார் என்றால் நபிமார்கள் வழியை காட்டுன்னு அர்த்தம். அல்லாவுக்காக உயிரை கொடுத்தவர்கள் நல்லவர்கள் இவர்கள் அந்த நபி கூட இருப்பாங்க. அப்படி நீ அருள் செய்த அந்த நபிமார்கள் வழியை காட்டுவாயா அல்லாஹ் அப்படின்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்படி கேளுங்கிறான் அல்லாஹ். இன்னொரு இடத்துல இப்ராஹிம் இஸ்ஹாக் யாக்கூபு நூஹு தாவூது சுலைமான் ஐயூபு யூசுப் மூசா ஹாரூன் சக்கரியா யஹ்யா ஈசா இல்யாஸ் இஸ்மாயில் யஸா யூனுஸ் வ லூத் ஃபபிஹுதாஹும் யஹ்தி. 18 நபிமார்களை அடுக்கிறான் அல்லாஹ் அந்த வசனத்துல. 18 நபியை சொல்றான். சொல்லிட்டு ஃபபிஹுதாஹும் யஹ்தி, இந்த நபிமார்கள் வழியே நபியை நீர் பின்பற்றும். அப்படியானால் ஒட்டுமொத்த நபிமார்கள் வழி என்பதால் ஹிதாயத் சாதாரண விஷயம் கிடையாது. ஃபபிஹுதாஹும் யஹ்தி வஹதைனாஹும் இலா ஸிராத்தில் முஸ்தகீம் அலைஹி சொல்றான். இந்த நபிமார்களுக்கு சிராத்துல் முஸ்தகீமை காட்டினோங்கிறான். இந்த எஹ்தின சிராத்துல் முஸ்தகீம்ங்கிறது குர்ஆன்ல எடுத்து படிச்சு பாருங்களேன், எத்தனையோ இடத்துல அவருடைய அதனுடைய தெளிவுகள் இருக்கும். அதிகமாக தெரிந்திருப்பது அறிவல்ல, குறைவாக தெரிந்தாலும் அதை தெளிவாக புரிந்திருப்பது தான் அறிவு. அரைகுறையா கோடி விஷயம் தெரியும், என்னத்துக்கு அது? மிக பல விஷயங்களை தெரிந்திருப்பவர் அறிவாளி கிடையாது. ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்திருப்போம். என்ன சொல்லுகிறது இந்த அவசரம்? இந்த அவசரத்தில் நமக்கு எதை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான்? இப்ப யோசிச்சு பாருங்க, இஹ்தின ஸிராத முஸ்தகீம், நேரான வழியை காட்டுவாயாக. ஸிராத அல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ அருள் செய்தாயே அவர்களின் வழி, அதாவது நபிமார்களின் வழியை காட்டுவாயாக. இது உள்ளடங்கிடுச்சு. எல்லா நபிமார்களின் வழியும் நபிகள் பெருமானிடத்திலே வந்து விட்டது. ஆக முஹம்மது நபியை பின்பற்றினால் அனைத்து நபிமார்களும் உள்ளடக்கம், எல்லா நபிமார்களும் உள்ளடக்கம். உன் கோபத்திற்கு ஆளானார்களே, வழிகட்டவர்களாக இருந்தார்கள், வழிகட்டு போனார்களே, அவர்கள் வழியை எங்களுக்கு காட்டிவிடாதே. இதுல ரெண்டு சொல்லிருக்கான், ரெண்டு விஷயம். சிராத்துல் முஸ்தகீம் என்பதையும் சொல்லியிருக்கான், வழிகட்ட வழியும் சொல்லியிருக்கான். ரெண்டையும் ஜாக்கிரதையா கேளு. சரியான வழியை காட்டு, வழிகட்ட வழியை காட்டி விடாதே. அப்ப நல்ல வழியும் கெட்ட வழியும் உண்டு, அப்படிதான் முடிவுக்குவா. நல்ல வழியும் கெட்ட வழியும் உண்டு. இந்த இடத்துல வலல்லாலின் வலல்லாலினா வழி கெட்டவர்கள் அர்த்தம். வலல்லாலின் சொன்னா வழி கெட்டவர்கள். இதுக்கு மேல பாருங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, அல்லாஹ் ரசூலா கேக்குறாங்க, யா அல்லாஹ் ஹிதாயத்தை கேட்கிறேன் ரப்பே. கற்பனை பண்ணி பாருங்க, நபிகளாரை விட ஒரு ஹிதாயத்தை பெற்று ஹிதாயத்தில் தெளிவாக இருந்து ஒரு ஆளை காட்ட முடியுமா? அபூபக்கர் சித்தீக்காவே இருக்கட்டுமாங்க, ரசூலுல்லாஹி விடவா ஹிதாயத் பெற்றுவாரு. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, ஒரு துஆ உன்னுடைய இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றத எப்படி ரசூலுல்லாஹி வழங்குறாங்க? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, ஹிதாயத்தை கேட்கிறேன் யா அல்லாஹ். நம்ம கேட்க சொன்னா நம்ம ஹிதாயத்துல தான் இருக்கோம், எனக்கு கூட கேட்காம ஹிதாயத்துல நம்ம இருக்கோம். 1000 கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் யா அல்லாஹ் இன்னும் கோடியதா
அதான் 1000 கோடி வந்துருச்சு அல்ல போதும் அப்படியே சொல்றோம். பணங்கள் எவ்வளவு கோடி சேர்ந்தாலும் இன்னும் தான் இன்னும் தான் இதாயிருப்பை கேளுங்க. எவ்வளவு தெளிவாக இருந்தாலும் கேட்டுக்கொண்டே ஒவ்வொரு தொழுகையும் கேளு. தொழுகை முடிந்ததும் அசலுக்கள் ஹுதா நேர்வழியை கேட்கிறேன், இரையச்சத்தை கேட்கிறேன், தன்மானத்தை கேட்கிறேன், சுயமரியாதையை கேட்கிறேன். காசுக்கா இன்னொரு போய் கையை நீட்டிக்க கூடாது, ஒரு வீட்டில் சாப்பாடு போய் இழிச்சு நீக்க கூடாது, தன்மானம் வேண்டும். தன்மானத்தை கேட்கிறேன், பொருளாதாரத்தை கேட்கிறேன். காசுல தானே ஒரு தான் மானம் போகும், காசு இல்லாததானே கையேந்துவான். அடுத்தவனிடம் கையேந்து வைக்காதையா அல்ல, உன்னிடம் கையேந்துகிறேன் பொருளாதாரத்தை தான். அதுக்கடுத்து பாருங்க அல்லாஹ் கேட்க சொல்றான், ரப்பனா லா துஸிக் குலுபனா பஅதி ஹதீதனா, நான் ஹிதாயத்தை பெற்ற பிறகு அதிலிருந்து நான் தவறி விடாமல் காப்பாற்றியா. ஹிதாயத் பெறுவது பெருசு கிடையாது, நேர்வழியை பெறுவது பெருது கிடையாது. பல பல 1000 கோடி இருந்து அது அழித்து விட்டா தாங்க முடியுமா? பணமே இல்லை, மாசைக்கு ஒரு 50,000 தான் வரும், 10,000 வரும், இது பெருசா இருக்காது. 5000 கோடி 1000 கோடி 1,000,000 கோடி இருக்கிறது, நமக்கு வந்து அழிந்து விட்டால் தாங்க முடியுமா? மனசை தாக்க முடியாது. அதுபோல அருமையான ஹிதாயத் கிடைத்து நம்மை விட்டு அழிந்து விட்டால் அது சாதாரண துர்பாக்கியம், அது எவ்வளவு பயங்கரமான கொடுமை. ஆகவே நேரான பணியில் கிடை ஹிதாயத் கிடைத்த பிறகு நான் தவறிவிடாமல் காப்பாயாக. ஆக இந்த வசனத்தில் ஹிதாயத் ஒன்று இருக்கிறது, வழிகேடு ஒன்று இருக்கிறது, இந்த ரெண்டையும் கேள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபைன் ஹைரல் ஹதீரி கிதாபுல்லாஹ் வ ஹைரு ஹதியு ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேதம் அல்லாஹ்வுடைய வேதம், அதான் ஃபர்ஸ்ட். அதற்கு அடுத்தபடியாக இந்த முகமதுடைய ஹிதாயத் வழி, முகமது நடக்கிறல்ல இந்த வழிதான் சிறந்தது. அதுக்கு அடுத்து உள்ளு விஜாத்தில் லலாலா அர்ஷாஹரசு சொல்லாது, இது சாதாரண விஷயம் கிடையாது. லால்னா வழிகட்டவர்கள், லலாலானா வழிகேடு. குல்லு விஜாத்தில் லலாலா, என்னமோ குல்லு விஜாத்தில் லலாலா, குல்லு விஜாத்தில் லலாலா சொல்லிட்டு நினைக்கிறான். தவ்ஹீத் வாளிகளுக்கு கூட இதை சொல்றா, இது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தானே, தெரிஞ்சா என்ன, தெரிஞ்சிட்டா தெரிந்த வண்ணம் உள்ளத்தில் இருக்கிறதா, அது நம் உள்ளத்தில் ஆழத்தில் பதிந்திருக்கிறதா வழிகேடு என்றால் என்னன்னு. குல்லு பிதாத்தில் லலாலா, அனைத்து பிதாத்துகளும் லலால், வழிகேடு அப்படின்ட்டாங்க சொல்லலாம். வழிகேடு என்று சொன்னால் உலகத்தில் வழிகேடை பறைசாற்றுவது கடமை, வச்சுக்கிடுங்க. வழிகேட்டை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், டேஞ்சர் நாங்கள் அபாயம், டேஞ்சரை எப்பொழுதும் சொல்ல வேண்டும். 1000 முறை சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு டேஞ்சர் இல்லாமல் போகிவிடுது, டேஞ்சர் டேஞ்சர் தான், நரகம் நரகம் தான். 1000 முறை நச்சு பாம்பு வருகிறது, 1000 முறை பயங்கர கொடிய மிருகம் வருகிறது, 1000 முறை எச்சரிக்க வேண்டும். கொசு வழுமுறைலாம் கொசு எடுத்துல, அதான் 10 நாள் வச்சா சேர்ந்து ஒரு கொசு இருக்கு, மருந்து இல்ல. மழை பெய்யும் பொழுதெல்லாம் கொடை பிடிக்கிறோம், அதான் ஒரே அடியா பிடிக்காத போர் அடிக்கிங்க. நம்ம சாதாரண ஒரு அறிவு, இது அழிவு. தவறுகள் நடக்கும் பொழுதெல்லாம் எதிர்த்து பேசு, அல்லாவிடத்தில் கையேந்து உறுதியாக இரு. குல்லு பிதாத்தில் லலாலா, அதற்கு பிறகு நபிகள் பெருமானார் சொன்னார்கள், மன் அஹதத ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத். இந்த வசனத்தை ஆழமாக பாருங்கள். அம்ருனா என்ன? மன் அஹதத ஃபி அம்ரினா, அம்ருன அதுல வார்த்தை வருது. மன் அஹதத ஃபி அம்ரினா, இந்த நம்முடைய அம்ரில், அப்புறம் அர்த்தம் சொல்றேன். மன் அஹதத ஃபி அம்ரினா ஹாதா, இந்த நம்முடைய அம்ரில் எவனாவது ஒன்றை உருவாக்கினால், ஒவ்வொருத்தும் அது டிஸ்மிஸ் அப்படின்ட்டாங்க, துறை போட்டுட்டாங்க, குப்பையில் இது போடணும்னு அர்த்தம். அம்ருனா என்ன? அம்ரு என்று சொன்னால் அதிகாரம். லைசல கமிலல்லாஹ் மிர்ஷை, நபியே அதிகாரத்தில் உனக்கு பங்கில்லை. குர்ஆன்ல இருக்கா இல்லையா? அதிகாரத்தில் உனக்கு பங்கில்லை. குல் இன்னல் அம்ர குல்லஹு லில்லாஹ், அனைத்து அதிகாரம் அல்லாஹ்வுக்கு என்று சொல்லிவிடு. அதுக்கு மேல என்ன பேச்சிருக்கு? சஹாபாக்களுக்கு அதிகாரத்தில் பங்கு, ரசூலுல்லாஹ்க்கு அதிகாரத்தில் பங்கு கிடையாது. அதிகாரத்தில் அனுதளவு பங்கு இல்லை என்றால் கொஞ்சம் கூட பங்கு கிடையாது. அனைத்து அதிகாரம் அல்லாஹ்வுடையது, அதாவது மன் அஹதத ஃபி அம்ரினா ஹாதா, இந்த நம்முடைய அதிகாரத்தில், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில். ரசூலுல்லாஹ்வுடைய அதிகாரம் கிடையாது இஸ்லாம். ஏன் குர்ஆனின் ஹைரி ஹாதா அவ் பத்திலு, முஹம்மது வேறு குரானை கொண்டு வாயா அப்படிங்கிறான். இந்த குரான் வேண்டாம், நீ சொல்றது வேற குரானை கொண்ட. ஏன்
அவனுடைய இஷ்டப்படி சில சட்டங்கள் இல்லை. உயர்ந்தாள் கிடையாது, ஏற்றத்தாள் எல்லாரும் அல்லாஹ்வுக்குனா சமம்தான், சட்டம் என்றால் யாரா இருந்தாலும் ஒன்றுதான் என்று பேசுகிறார். இது எங்களுக்கு பிடிக்கல. எங்களுக்கு நீ ஸ்பெஷல் கூடு ஏதோ ஒன்று சொல்றான். ஏத்தி குரானின் ஐதிஹாதா, வேறு குரானை கொண்டான். அதுல வத்தூரவ் துதிஹினும் ஃபைதுஹினும் அல்லாஹ் சொல்றான், முகமதே நீர் வளைந்து கொடுக்க தயாராக இருந்தால் அவர்கள் வளைந்து கொடுக்க தயாராக வருகிறார்கள். நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண, அவன் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுவான். என்ன அட்ஜஸ்ட் பண்றது? ஒரு வாரத்துக்கு பள்ளிவாசல தொழுவோம், ஒரு ரெண்டு நாளைக்கு கோயிலை போய் கும்பிடுவோம் அப்படி சொல்றான். கொஞ்ச நாளைக்கு வாங்கிட்ட அப்படி நடப்பிடலாம், அப்புறம் எல்லாம் நம்ம சட்டப்படி நடக்கும். நடைமுறையில் அப்படித்தான் சொல்றான். மக்கள் அப்படிதான் சில பேர் இருக்கான். ஒரு கல்யாண மீட்டிங்ல போய் நான் பேசிட்டு இருக்கேன், சுன்னஜபாத்தை சார்ந்த ஒரு 10-20 பேர் வந்திருக்கான். பெண்ணு சொந்தக்காரங்க போல் இருக்கு. அவங்க என்ன செஞ்சான், முதல்ல உங்க ஜமாத் படி நடத்துங்க அப்படின்ட்டான். எங்க ஜமாத் படி அல்ல, இஸ்லாமிய கொள்கை படி நடத்தும். நான் சொல்றது இஸ்லாமிய ஜமாத் படிதான் கிடையாது, இஸ்லாமிய நபி வழிப்படி நடத்துகிறோம். நடத்தி முடிஞ்ச பிறகு எங்களை வெளியே விட மாட்டாங்க. உங்க நபி வழிப்படி நாங்கள் இருந்தபில் கொஞ்ச நேரம் நாங்கள் மதகப்படி நடத்துறோம், நீங்க உட்காருங்க அட்ஜஸ்ட் பண்றோம். உங்களுக்கு நாங்கள் விட்டு கொடுத்தோம், எங்களுக்கு நீங்க விட்டு கொடுங்க. அடே, நான் தருவது சர்பத்து, நீ தருவது சாராயம். நான் உனக்கு சர்பத்தை தரேன், சர்பத்தை தந்து நான் குடிச்சல என்ன சாராயம். நான் சர்பத்து தந்தது போல நீ ஒரு ஜூஸ் பழ ஜூஸ் கொடு. நான் நபி வழியை தந்தது போல நீ நபி வழியை தா. நான் நல்ல வழியை தருகிறேன், நீ வழிகட்டை தருகிறாய். உன் புத்தி எப்படி போகுது? அட்ஜஸ்ட் பண்ணுவோம், நபி வழி ஏத்துக்குவோம், நாங்க சொல்றதுனால ஏத்துக்க. எப்படி மனசை புத்தி இருக்க தெரிஞ்சு? பயங்கரமான பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப நபிகள் நாயகம் சொல்லாத அங்கதான் சொல்றாங்க, அதிகாரத்தில் பங்கு கிடையாது. ஏன் யாரும் கேட்க முடியாது, அவன் எல்லோரையும் கேட்பான் அப்படிங்கிற எப்படி ஒரு வார்த்தை பாருங்க. ஏன் அல்ல இப்படி ஒரு சட்டத்தை வச்சிருக்க? அவன் விரும்பியதை செய்கிறான், அவன் விரும்பியதை செய்கிறான். அவன் என்ன சட்டத்தை விரும்புகிறானோ அதை சட்டமாக்குகிறான். அதாவது அவனிடத்தில் ஏன் இப்படி சட்டமாக்கிறான் என்று யாரும் கேட்க முடியாது. லா யுஸ்அல், கேட்க முடியாத அவனிடத்தில். அம்மா யஃபால், அவன் என்ன செய்தான், ஏன் இப்படி செய்தான் என்று அவனிடத்தில் யாரும் கேட்க முடியாது. ஒஹும் யுஸ்அலூன், நீங்கள் அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். உங்கள்கிட்ட தான் அல்லாஹ் கேட்டான், நான் சொன்னபடி கேட்டியா, சட்டப்படி நடந்தியா, என் தூதர் சொன்னாரா? அது அதுக்கு மேல ஒரு வசனம், ஃபலன் அல்லதி உர்சிலை, இறை தூதர்கள் யாரின்பால் அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்களிடத்தில் கேட்போம். இறை தூதர் சொன்னபடி நடந்தீர்களா? வேகமான தூதர்கள் ஆயிரம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தூதர் உலகத்தில் வந்திருப்பாங்க. எத்தனை கோடி மொழிகள் இருந்ததோ அத்தனை கோடிக்கும் தூதர் வந்தார்கள். கடைசியாக அரபி, அவ்வளவுதான். அத்தனை இறை தூதர்கள் யாருக்கு அனுப்பப்பட்டார்கள்? மக்களை பார்த்து இந்த இறை தூதர் சொன்னபடி கேட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். பிறகு இறை தூதர்களை பார்த்து நான் சொன்னபடி சொன்னீர்களா அப்படி கேட்பான். நான் சொன்னபடி சொன்னியா? அப்ப என்ன அர்த்தம்? ரைட்ஸ் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கிடையாது. நான் சொன்னபடி முகமதே சொன்னீரா, இப்ராஹிமே சொன்னீரா, ஒவ்வொரு சொன்னபடி சொன்னீரா? சொன்னா நீங்க அவர் சொன்னபடி கேட்டீர்களா? யோசிச்சு பாரு. அதான் ஏத்திபி குர்ஆனின் கைவிகாலா, வேறு குர்ஆனை கொண்டு வாங்குறான். அல்லது சேஞ்ச் பண்ணி கொடு, ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு மாற்றம். ஒரே அடியா ஒரே இப்படி இப்படி அல்லாஹ் சொல்றது இருக்கு, சில சட்டங்கள் கொஞ்சம் மாத்தித்தா. குல்மா எக்கூலியா பத்தியலகம் இத்தல் காயலசி, என் இஷ்டப்படி மாற்றுத்தல எனக்கு உரிமை கிடையாது. நோ சான்ஸ் அப்படின்ற சொல்லலாம். இதை மாற்றித்தரும் அதிகாரம் எனக்கு கிடையாது, அந்த ரைட்ஸ் எனக்கு அல்லாஹ் தரல. மையுத்தேன்ற சூழல் போதத்தா அல்லாஹ், உச்சமான ஒரு அதிகாரம் அது. யார் அல்லாஹிற்கு கட்டுப்படுகிறாரோ அவர் இந்த தூதரை கட்டுப்பட்டு விட்டார். அதற்காக உன்னிஷ்டபடி செஞ்ச முடியாது. எவ்வளவு பெரிய உற்சாகமா மதிப்பு! இந்த முகமது நபி சொல்ல கேட்டுட்டா, அல்லாஹ் சொல்ல கேட்ட, அவ்வளவு உச்சம் இருக்கு. அதற்காக அவர் இஷ்டப்படி சட்டத்தை சொல்லிட முடியுமா? முடியவே முடியாது. அத்தபி இல்லாம ஆயுகாயிலேயே அல்லாஹ் எதை எனக்கு அறிவிக்கிறானோ அதை நான் பின்பற்றுகிறேன், ஆகவே என்னை பின்பற்றுகிறேன். என் இஷ்டப்படி நான் போறேன்னு சொல்லல, நானா ஒரு விஷயத்தை விளங்கி சூப்பர் அப்படின்னு போறேன். இல்ல, அல்லாஹ் ஒன்றை அறிவிக்கிறான், அதை நான் பின்பற்றுகிறேன், என்னை நீங்கள் பின்பற்றுங்க. எவ்வளவு பெரிய பேசிக்கு, எப்படிப்பட்ட விஷயம், சாதாரண விஷயமாக இது. இதெல்லாம் நான் ஒரு 30 ஒரு
அஞ்சாறு வருஷம் ஏழு வருஷம் ஓதியிருப்பேன். பத்து வருடம் ஓதி ஐம்பது வருஷம் பாடசாலை மாணவர்கள் பாடம் நடத்தி இத்தனை குரான் இசையில் அரபியில் கரைச்சு குடிச்சிருக்கான், அவங்களுக்கு வழங்க கிடையாது.